எாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பத்தி தான் சோ நிப்டி இன்னைக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படிங்கிற ஹைய தொற்றுக்கு டே ஹைய தொற்று இருக்கு ஸோ அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை இருந்து உங்களுக்கு கால் வரும் நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா அப்படிங்கறத ஃபில் பண்ணிட்டு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடிங்க கொண்டு போகலாம் இப்ப நம்ம மார்க்கெட் குள்ள வருவோம் நிப்டி பிப்டி நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து உயர்ந்து ஒன்றி இறுதியா முடிவடைஞ்சிருக்கு நிப்டி 50 லேட் ஆன ஐம்பது ஸ்டாக்ஸ்ல முப்பத்தி ஒன்பது ஸ்டாக் பாசிட்டிவ் ஆகும் பதினோரு ஸ்டாக் டிக்ளை முடிவடைஞ்சிருக்கு மத்தபடி இண்டைசஸ் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் தான் ஸ்மால் கேப்ப தவிர நிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஃபிஃப்டி கேப் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் மட்டும் ஐந்து புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பார்த்தோம்னா பேங்க் செக்டார் நானூற்றி எண்பத்தி ஒரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டார் ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே எனக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளுடைய யூஎஸ்டி ஐஎன்ஆர் பிரைஸ் வந்து டாலரோட பிரைஸ் இறங்குன காரணத்தினால ஐடி மட்டும் அறுபத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து பதினாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சுக்கு முடிவடைந்திருக்கு சென்செக்ஸ் இன்னைக்கு நானூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகள் ஒன்னு புள்ளி ரெண்டு ஏழு சதவிகிதம் உயர்ந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபது அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு நம்ம சார்ட் வைஸ்ல கேண்டல் ஸ்டிக்ல பாத்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் நல்லா கொடுத்துச்சு அதுக்கு காரணம் நமக்கு நல்லா தெரியும் எஸ்ஜே ஜிஎக்ஸ் நிப்டி நூத்தி இருபது புள்ளிகளுக்கு மேல மார்னிங் நைன் ஓ கிளாக் வந்து க்ளோபல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்தது ஸோ அதோட இம்பாக்ட் நம்மளுடைய நிப்டி கேப் அப் கொடுத்து ஒரு பாசிட்டிவிட்டிவா ஓப்பன் ஆனது பெருசா எந்த இடத்துலயும் இறக்கம் கொடுக்காம நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லயே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கலாம் ஸோ இன்னைக்கு டே சார்ட்ல ஒரு பெரிய பாசிட்டிவான கேண்டில் ஸ்டிக்கை கொடுத்துருக்கு ஸோ நல்ல ஒரு நேத்தோட மார்க்கெட் முடிவுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஒரு கேப் அப் கொடுத்து ஒரு க்ளோஸி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிலேயே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் பத்தாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன் அன்

நவம்பர் சின்ஸ் மார்ச் டூ தௌசண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எட்நூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு பங்குச்சந்தை புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு டெய்லி சார்ட்ல கொடுத்துருக்கு ஸோ இது வந்து அடுத்த கட்டமா பதினோறாயிரம் அப்படிங்கிற லெவலுக்கு போகும் இருந்தாலும் குரூஷியல் சப்போர்ட்டா நமக்கு வந்து நம்ம வந்து வி ஆர் டிபெண்டிங் எவ்ரி திங் மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் மார்க்கெட் கன்ஃபார்மாக புல்லிஷ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ நல்ல விஷயம் தான் சப்போஸ் மார்க்கெட் வந்து அடுத்த கட்டமாக கீழே இறங்கும் அப்படின்னா கூட பத்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற லெவலை நாம கம்பல்சரி மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாயிரத்தி எட்நூற தாண்டி இன்னைக்கு மார்க்கெட் போனது ஒரு நல்ல விஷயம் அடுத்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் வைஸா சொல்லியிருக்காங்க அடுத்து நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ்னா அது பஜாஜ் ஃபினான்ஸ் நாலு புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் உயர்ந்து ரெண்டாயிரத்து ஐநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு கோடாக் பேங்க் நாலு புள்ளி இருபது புள்ளிகள் உயர்ந்து ஆயிரத்தி இரநூத்தி ஒன்பது அப்படிங்கிற ப்ரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு பஜாஜ் ஆட்டோ ஹிண்டால்கோ எம்என்எம் எல்லாமே மூணு பர்சன்டேஜுக்கு மேலே உயர்ந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்சிஎல் டெக்கு ரெண்டரை இறங்கி இருக்கு அடுத்தது வந்து நமக்கு के <small> பவர் கிரிட் ஓஎன்ஜிசி டெக்மா கேந்திரா என்டிபிசி டிசிஎஸ் எஸ் பேங்க் கோல் இந்தியா சன் சன்ஃபார்மா எல்லாமே இன்னைக்கு ஒரு டாப் லாஸஸ்ல இருக்காங்க ஸோ டாப் லாசஸாக இருந்த டிசிஎஸ் வந்து மார்னிங்ல டாப் கெய்னர்ஸாகவே இருந்தாங்க ஸோ இன்னைக்கு மும்பை பங்கு சந்தையில் மதிப்புமிக்க இந்திய நிறுவனங்கள் பட்டியலில் டிசிஎஸ் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது ஸோ புதன்கிழமை நேற்று வந்து மும்பை பங்கு சந்தையில் டிசிஎஸ் நிறுவனத்தின் பங்குகளோட விலை நாலரை பர்சன்டேஜுக்கு மேலே அதிகரித்தது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பதினஞ்சு காசுகளாக இருந்த ஒரு பங்கின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளாக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இதன் காரணமா டிசிஎஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடியா அதிகரித்துச்சுன்னு சொல்றாங்க இதற்கிடையே முதலிடத்தில் இருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் சந்தை மதிப்பு ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாயாக இருந்தது இதன் மூலம் சந்தை மதிப்பில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பின்னுக்கு தள்ளி டிசிஎஸ் நிறுவனம் மீண்டும் முதலிடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிசிஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து மார்னிங் அதுதான் வந்து டாப் ஸ்கிரிப்ட்ஸ்ல இருந்தது அதுக்கப்புறமா அதோட நம்மளுடைய இந்த ப்ரைஸு டாலர் ப்ரைஸ் வந்து இறங்கின காரணத்தினால இன்றைக்கி வந்து அது இறக்கத்தை சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ மார்னிங் பாருங்கள் நல்ல ஒரு கு நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிற ஹை தொட்டுட்டு அதுக்கப்புறமா டாலரை பேஸ் பண்ணி குளோபலை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற லோவை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து டிசிஎஸோட டே ஹை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ டே லோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் வந்து டிசிஎஸோட விவரம் மற்றபடி இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்ல வேற அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்டன் பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் அதுக்கப்புறமா வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாக்டர் ரெட்டி பிபிசிஎல் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா எஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இன் பி எஸ்பிஐ

மேன் 50 இடிஎஃப் சோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு 52 டூ வீக் ஹைய டச் பண்ணிருக்கு பிப்டி டூ வீக் நிறைய ஸ்டாக்ஸ் போயிருக்கு அதுல குறிப்பிடற ஸ்டாக்னா ஆஷி இந்தியா கிளாஸ் அவந்தி பீட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பேங்கோ ப்ராடக்ட்ஸ் பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா பாம்பே ரைன்ஸ் ஃபேஷன் லிமிடெட் இதெல்லாமே வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ போயிருக்கு நூற்றி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவில் என்எஸ்சியில் ட்ரேட் ஆயிருக்கு அடுத்து கேபிட்டல் ட்ரஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து கண்ட்ரோல் ப்ரிண்ட்டு லிமிடெட் தீபக் ஃபெர்ட்லைசர்ஸ் அப்புறமா வந்து கணேஷா எக்ஸ்போசியர்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஹெச்எஸ்ஐஎல் லிமிடெட் அதுக்கப்புறம் இந்தியா புல்ஸ் இன்டிகிரீட்டட் லிமிடெட் அதுக்கப்புறமா இந்தியா கிளைகால்ஸ் லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து ஜிந்தா ஸ்டீல் அண்ட் பவர் அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்தது நியூலான் லெபார்டரிஸ் லிமிடெட் போர்டர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் லிமிடெட் ஸோ நம்ம டேஸ் இந்த ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் லிமிடெட் இறங்கிறது இருக்கோம் ரேவதி எக்யூப்மெண்ட் லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து சன் ஃபார்மா அட்வான்ஸ்டு ரிசர்ச் கம்பெனி லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக சொல்லணும்னா எஸ் பேங்க் எஸ் பேங்க் இன்னைக்கு பிப்டி டூ வீக் லோவை டச் பண்ணிருக்க அகைன் ஸோ இதெல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபலோட நியூஸ் வந்து புள்ளிகள் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருக்கு ஸோ இந்த நிலை நாளைக்கு காலையிலேயே வரைக்கும் தொடர்ந்தது அப்படின்னா நம்ம மார்க்கெட் அடுத்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து ஃபண்டமெண்டலா நமக்கு எந்த ஒரு பேட் நியூஸஸும் வரலன்னா அடுத்த கட்டமா பங்குச்சந்தை பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தை தாண்டி நாளைக்கு ட்ரேட் ஆகலாம் ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மார்க்கெட்ல தெளிவா பாக்கலாம் அப்ப ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு யூஎஸ் மார்க்கெட் இருநூத்தி எட்டு புள்ளிகள் உயர்ந்து ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இருக்கு யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு ஏஷியன் மார்க்கெட்ல ஹேங் சங் மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு மத்தபடி குளோபல் பாசிட்டிவா தற்சமயம் இருக்கு குரூடாயில் பார்த்தாச்சு யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தாச்சு டெக்னிக்கலா என்ன சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஒரு நியூஸ் அப்படின்னா அது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊழியர்களோட பங்குகளை விற்று ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் நிதி திரட்டுறாங்க ஸோ இந்த இதை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்ப பார்த்தேன் இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இதை பத்தின சந்தேகங்கள் இதை பத்தி டீட்டெயில் ஏதாவது தேவைன்னா பிளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிற டெக்ஸ்ட் நம்பருக்கோ இல்ல மெயிலோ பண்ணுங்க வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் அண்ட் தேங்க்யூ